வெல்கம் டு சென்னை ப்ராஃபிட் ட்ரேடர்ஸ். இது வந்து ஒரு நாலாவது வீடியோ. இது வந்து நேச்சுரல் கேஸுடைய ட்ரேடிங் பண்ணுறது. இது ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது. நான் ஒரு 6 மந்த்தாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். 25 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு மொத்தத்தில். சில டைம் வந்து சின்ன சின்ன லாஸ் எடுக்கும், ஒரு 3 பாயிண்ட்ஸு, 4 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்ஸ், 1 பாயிண்ட் அப்படி. நான் ப்ராஃபிட் கொடுத்தா 10 பாயிண்ட்ஸு, 8 பாயிண்ட்ஸ், 5 பாயிண்ட்ஸு, 27 பாயிண்ட்ஸ் கூட கொடுத்தது லாஸ்ட்டு. அதனால் இது வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி தான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் கிடையாது. அதனால் இப்போ ஒரு இது நேச்சுரல் கேஸ் வந்து எப்போவுமே டேஞ்சரஸான ஒரு ஒரு ஸ்கிரிப்டு. அதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். அதனால் அட்லீஸ்ட் 6 மாதம் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், 1 மாதம் லைவில் வாட்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதோடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொன்னால், என்ட்ரி வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் கேண்டில் எடுக்கணும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், நேச்சுரல் கேஸு ஒன் டே சார்ட் வச்சுக்கணும். அதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன கேண்டில்ஸ் வருது பாருங்கள், கர்சரை பாருங்கள். இதில் இந்த மாதிரி சின்ன கேண்டில்ஸில் லோலையும் ஹைலையும் எடுத்துக்கணும். லோன்னு சொன்னால் பை பக்கம் எடுத்துக்கணும், ஹைலன்னு இந்த இடத்துல ஹைன்னு சொன்னால் செல்லு பக்கம் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு, மைனஸ் ஒரு பாயிண்ட் இது பண்ணி. இப்போ 144 இருக்குது, 145 இருக்குது, இதுல வந்து 145 இருக்கு. நம்ம 144 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இங்க இருந்து மூவ் பண்ணணும். அடுத்த நாள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 150 இருக்குன்னு சொன்னா 149 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டே போகணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்னைக்கு வந்துட்டு 193.50 இருக்குது. அப்போ 193.50 நம்ம இன்னைக்கு லைவ் ரேட் இருக்குது. அதுக்கு முந்தின நாளுடைய ரேட்டு என்னன்னு, லோ ரேட்டு 188 வச்சுங்களேன். இது 187.4னா 186.4 நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டு, அதாவது ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி இது மூவ் பண்ணிகிட்டே போகணும். அப்போ பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். என்ஜி மட்டும் ஒன் சைடாக மூவ் ஆகிற ஒரு ஸ்கிரிப்ட். அதனால் இதை நம்ம மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் பிடிக்கலாம். அதே மாதிரி மினிமமாக சின்ன சின்ன லாஸஸ் வரும். இந்த மாதிரி ரேஞ்ச் போடும்போது, மார்க்கெட் ரேஞ்ச் இருக்கும்போது 1.5 பாயிண்ட்ஸுக்குள்ளே லாஸஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு 6 மாதம் ட்ரேடில் நம்ம பார்த்தோம்னா 25 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதில் காமிக்கிறோமாங்க, இது 6 மாதம் ட்ரேடிங்கில் -2.8, -1.7, -3.7, 2.1, 0.5, -1, -1.0, இப்படி கிடைக்கும். ஆனால் கிடைச்சா பாருங்கள், 6 பாயிண்ட்ஸு, 5 பாயிண்ட்ஸு, 5.3, 4.1, 8.3, 10.2, 5.9, 5.6, 8.1, 27.1, இந்த மாதிரி சில நேரத்தில் அந்த மூவ்மெண்ட் ஆனால் ஒரே சைடாக தான் மூவ் ஆகும். நேச்சுரல் கேஸ் அதுதான் நம்ம இதோடைய இது. இப்போ செல்ல போகும்போது எஸ்டர்டே ஹை பிளஸ் ஒரு பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ், அதாவது ரிவர்ஸ் பாயிண்டாக வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். இதோடைய நம்முடைய இது என்னென்னா, இது அதிகமான பெரிய ப்ராஃபிட் பிடிக்கிறது ஸ்மால் லாஸில். அதுதான் ஸ்மால் ரிவர்ஸ் ஆகும்போது சின்ன சின்ன லாஸஸ் வரும், அதில் அதிகமான பாயிண்ட்ஸ் பிடிக்கிறது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொஸ்டின் கேளுங்க. அப்போ தான் அடுத்தவங்களுக்கு அதே மாதிரி கொஸ்டின் வரும்போது அந்த கமெண்ட்ஸ் படித்து பார்த்துட்டு அவங்க அதை தெரிஞ்சுக்குவாங்க. ப்ளீஸ் ஆஸ்க் த கொஸ்டின் இன் கமெண்ட் பாக்ஸ். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நான் அடுத்த தடவை வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகிடும்.
அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஏதாவது க்வெஸ்டின் இருந்தால் ரைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இடையில ஏதாவது சொல்லியிருப்பேன், அப்போ உங்களுக்கு ஒரு தடவையில் புரியாது, அடுத்த தடவை நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். அதே மாதிரி மற்ற வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். அப்போ வந்து மற்ற வீடியோஸ் ஏதாவது ஒரு வீடியோவில் ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அடுத்த வீடியோவில் கூட சொல்கிறேன். போன வீடியோவில் வந்து சில பேர் க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, அந்த அதாவது அந்த வீடியோவில் ஃப்ரைடே வீடியோவில் அந்த ஃப்ரைடே டேட்டில் அவங்க எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கணுங்கிறதுக்காக வந்து கேட்டிருந்தாங்க. நான் அதனால் இந்த ஃப்ரைடே வந்து நான் வந்து லைவ் ட்ரேடாகவே பண்ணி காமிக்கணும்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் அது எப்படி நமக்கு ப்ராஃபிட்டபிளாக முடியுதா இல்லை. அதாவது ஒரு 30 ட்ரேடு நம்ம பார்க்கணும். 30 ட்ரேடில் ஒரு அதாவது 10க்கு ஒரு 2 ட்ரேடு நமக்கு லாஸில் போனால் பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் நமக்கு என்னை பொறுத்தவரை இதுவரைக்கும் இந்த ஃப்ரைடே ஸ்ட்ராட்டஜியில் வந்து 10க்கு 3 ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஃபெயிலியர் இருக்குது. ஆனால் சமீபத்தில் ரெண்டு தடவை தான் ஃபெயிலியர் இருக்குது. அதை வச்சு தான் நான் ரெண்டுன்னு சொல்கிறேன். பார்ப்போம், நான் லைவ் ட்ரேட் பண்ணுறேன், பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.